ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனல் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சேனல். பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் வழிமுறைகளை இந்த சேனலில் நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் பிஸ்னஸ். ஆமாங்க, பொட்டேட்டோவை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை வச்சு ஏற்கனவே அது மூலயமா நிறைய பேர் காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ்ங்கிறது வந்து ஒரு புதுமையான, இப்போ மார்க்கெட்டில் புதுசாக ட்ரெண்டாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இதுதான் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பண்ணி கொடுக்குற முறை. ஸோ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ்னா என்ன, இப்போ நீங்கள் நிறைய வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நல்லா ஒரு பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போகலாம். ஸோ அங்கே வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து விற்றுட்டுருப்பாங்க. ஸோ இதை எப்படி வந்து விற்பாங்கன்னா, ஒரு டூத்பிக், நம்ம அதாவது நம்ம பல் குத்துற குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் குச்சி இருக்கும். அதில் வந்து பொட்டேட்டோ வந்து அப்படியே சுற்றி 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 அப்படியே பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ், இப்போ மயோனஸ், அது மட்டும் இல்லாமல் சீஸ் ஃப்ளேவர்ஸ், இதெல்லாம் போட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பிஸ்னஸ்ஸு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு வந்து முக்கியமான என்னதுன்னா பொட்டேட்டோ தான். ஸோ பொட்டேட்டோ ரொம்ப அவசியம், இது வந்து ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆயில் வேணும். ஸோ மோஸ்ட்டாக இந்த பிஸ்னஸில் வந்து பாம் ஆயில் நான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாம் ஆயில் அது தேவை இன்க்ரீடியன்ஸு. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தேவையான மசாலாஸ் வந்து நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மசாலாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இது பண்ணுறதுக்கு குச்சி, அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அது மூலயமா அந்த குச்சியை வந்து நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரா மெட்டீரியல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன தேவை அப்படின்னா, பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மிஷின் வேணும். ஸோ மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிஷின் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1500 வந்து ஒரு மிஷின் இருக்கு. இது வந்து எப்படின்னா எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோ வந்து உள்ளே வந்து நம்ம பொறிச்சு எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிஸ்னஸோட முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த இதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி வந்து இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃப்ரையர் கண்டிப்பாக வேணும். ஃப்ரையர் வந்து 1000 வேணும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுருள் சுருளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சுருள் சுருளாக இருக்கா, அதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு கட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கட்டர்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கட்டர் வந்து எப்படின்னா, நீ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ அதை நீ என்ன பண்ணால், உள்ளே அந்த உள்ளே வச்சுட்டு, நீங்கள் பொட்டேட்டோ உள்ளே வச்சுட்டு அந்த குச்சியை உள்ளே சுற்றிட்டு நல்லா அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த குச்சியில் வந்து அந்த பொட்டேட்டோவை வந்து ஃபுல்லாக போய் அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிக்கிடுது. ஸோ இதில் நீங்கள் மசாலாவை போட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, இது ஒரு 1500 மிஷினு, ஃப்ரீயிங் மிஷின். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த இது நம்ம கட்டர் வந்து எவ்வளோனா ஒரு 1000 ரூபீஸ் வரும். ஸோ 2500 ரூபீஸ் கிட்ட இது மட்டும் வரும். ஸோ வேறு உங்களுக்கு எதுவும் தேவை கிடையாது, இது ரெண்டு இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலாஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பை பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2500 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதாவது வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ, அது மட்டும் இல்லாமல் இந்த குச்சி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஆயில் எல்லாமே சேர்த்து ஒரு 10 ரூபீஸ் ஆகணும் வச்சுக்கிறோம். ஸோ அப்படி 10 ரூபீஸ் வந்து இந்த இதை மேக் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுட்டா, ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு இப்போ பார்த்துருவோம்.
ஸோ இது வந்து எங்கே வச்சா ஓடும் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா ஸ்கூல் வந்து விட்டு முடிஞ்சு வராங்கன்னா பசங்க எப்படினாலும் ஒரு 20-30 ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட வாங்கலாம். இல்லைனா ரொம்ப க்ரௌடான ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கே எங்கெங்கெல்லாம் ஆள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் நீங்கள் வைக்கலாம், எங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இந்த க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 2000 - சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தலாம். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்தல வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு 10 ரூபா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிளை வந்து 30 ரூபாய்க்கிட்ட மினிமம் விற்கலாம். ஸோ 30 ரூபான்னு வச்சுக்கிட்டா எல்லாமே வாங்குவாங்க. இதே இது உங்கள் திறமையை பொறுத்து 40, 50, 70 ரூபா வரை விற்கலாம். ஆனால் 70 ரூபா விற்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய மாலில் போயிட்டு நீங்கள் இப்படி சேல் பண்ணுறீங்கன்னா அங்கே வாங்குவாங்க. இதெல்லாம் நார்மலாக ஒரு ஷாப்பில் நீங்கள் போய் சேல் பண்ணுறீங்கன்னா 30 ரூபாங்கிறது கரெக்டான ஒரு ப்ரைஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சளவு நிறைய பேர் வந்து 30 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 30 ரூபான்னு நீங்கள் வச்சா கூட ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 50 ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து விற்கும். ஸோ 10 ஸ்ப்ரிங்கிள் விற்றா உங்களுக்கு வந்து 200 ரூபாய் லாபம் கிடைக்குது. இதே மாதிரி 50 ஸ்ப்ரிங்கிள் நீங்கள் விற்றுங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா லாபம் கிடைக்குது. அதாவது ரா மெட்டீரியலை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு லாபம் மட்டும் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் 30 நாள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய் வரை லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லாபத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து லாபத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிஸ்னஸோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ்ஸு. எவ்வளோ ஒரு ஈஸியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அது ஃபுல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே இந்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது விஜய். தமிழ் வாழ்க, நன்றி.